ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு எம்னா குக்கிங். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, வெள்ளை பூசணிக்காய் வச்சு அல்வா தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வெள்ளை பூசணிக்காவை எடுத்துக்கலாம். மேலே இருக்க தோலெல்லாம் மொத்தமாக சீவி எடுத்துக்கலாம். இது பூசணிக்காய் செய்யணுன்னா இந்த வெள்ளை பூசணிக்காயில் தான் செய்ய முடியும். அதில் தான் நல்ல டேஸ்ட் வரும். இது வீட்டிலே வந்த பூசணிக்காய். இந்த மாதிரி தோலெல்லாம் எடுத்துகிட்டு பீஸ் பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். உள்ளே இருக்க சீட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கலாம். நம்ம வீட்டில் திருப்பியும் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அகைன் என்ன பண்ணணும், பூசணிக்காய் சீவுறத வச்சு நல்லா போட்டு சீவி எடுத்துக்கலாம். அது கொஞ்சம் நெப்பமாக இருக்கிறதுனால சீக்கிரமாக சீவிடலாம், ஒன்றும் கஷ்டம் இல்லை. சீவுறது இந்த மாதிரி வாங்கிக்கிட்டோன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும், ஃபாஸ்ட்டாகவும் சீவிக்கலாம். அதுலேயே வந்து சின்னது பெருசு இந்த ஷேப் வைஸ் இருக்கும். இந்த பக்கமும் அந்த பக்கம் மாற்றி மாற்றி இருக்கும். நம்ம எது தேவையோ அது அந்த ஷே எந்த எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம சீவிக்கலாம். எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே பூசணிக்காய் அல்வானா ரொம்ப பிடிக்கும். இப்போ என்ன பண்ணணும், இந்த பூசணிக்காய் அல்வாவை எடுத்து இந்த சீவனை பார்த்தீங்களா, பூசணிக்காவை அதை நல்லா தண்ணி புழிஞ்சிடணும். தண்ணி நிறைய வரும் அதில், புழிஞ்சு 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 எடுத்து வச்சுக்கணும் தண்ணியாக. கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக பார்ட் பார்ட்டாக எடுத்து புழிஞ்சிட்டோன்னா அதில் இருக்க தண்ணியெல்லாம் எடுத்தால் தான் நம்மளுக்கு வந்து அல்வா செய்ய முடியும். இல்லைனா நீர் கோத்த மாதிரி ஆகிடும். நம்மளால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ அந்த அளவுக்கு நம்ம புழிஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நான் புழிஞ்சு எடுத்துட்டேன் தனியாக. இப்போ நம்ம பேன் வச்சுக்கலாம். பேன் நல்லா ஹீட் ஆனதும் நெய் கொஞ்சம் விட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட்டு வந்து நட்ஸ் வறுக்கிறதுக்குனால கொஞ்சமாக நெய் விட்டுக்கிறோம். முந்திரி தேவையான அளவு போட்டு அதை பொன்னிறமாக வந்ததும் வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். எனக்கு இந்த ஸ்வீட்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும். பூசணிக்காய் அல்வா, கேரட் அல்வா, பீட்ரூட் அல்வா, இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் வச்சு செய்கிறதெல்லாம் எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும். அதை வந்து நானே காலி பண்ணிவிடுவேன். போகிற ஸ்பூன் போட்டு சாப்பிட்டு காலி பண்ணிடுவேன். இப்போ பாருங்கள், அந்த முதல்ல முந்திரியை வறுத்து தனியாக எடுத்து வச்சாச்சு. இப்போ வந்து அந்த நெய்லே வந்து பூசணிக்காய் போட்டுக்கலாம். புழிஞ்சோம் பார்த்தீங்களா, அதை போட்டுக்கலாம். நம்மளுக்கு டைம் இருந்தால் ஒரு துணியில் நல்லா பூசணிக்காவை கட்டிட்டு டைட்டாக முடி போட்டு மேலே கட்டி விட்டுறணும். அந்த தண்ணியெல்லாம் கீழே இழுத்துக்கும். அப்புறம் கூட செய்யலாம். டைம் இல்லை, இப்போவே செய்யணும்னா. ஸோ நம்ம என்ன பண்ணோம், அந்த டைமில் கையில் புழிஞ்சு புழிஞ்சு கூட செய்யலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா வந்து சுண்டை வரணும். அது ஒரு 5 மினிட்ஸ் போல் நல்லா வதக்கிக்கலாம். அப்புறம் வந்து பால் விட்டுக்கலாம். கொஞ்சம் ஒரு 1/2 கிளாஸ் பால் நான் ஊற்றிக்கிறேன். அப்புறம் பாலை ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் மூடி வச்சிடுறேன். அப்புறம் தேவையான அளவு சுகர் போட்டுக்கிறேன். நம்ம எந்த கப்பில் எடுத்தோமோ மெஷர்மெண்ட், அதே கப்பில் வந்து பூசணிக்காய் எந்த கப்பில் எடுத்தோமோ அதே கப்பில் வந்து நம்ம சுகர் எடுத்துக்கலாம். சேம் அளவு எடுத்துக்கலாம். இப்போ 1 கப்புன்னா 1 கப்பு சுகர் அப்படியே எடுத்துக்கலாம். நம்ம இப்போ நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். சக்கரை எல்லாத்துலேயும் பரவற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். அப்படியே நம்மளுக்கு அந்த சக்கரை மெல்ட் ஆகி வரும். நெக்ஸ்ட்டு இது ஃபுட் கலர் போட்டுக்கிறேன். கொஞ்சமாக ஒரு 2 பிஞ்ச் அளவு தான் நான் போட்டுக்கிறேன். எல்லோ கலர் ஃபுட் கலர் போட்டுக்கிறேன். அப்போ தான் அந்த பூசணிக்காய் கலரில் நம்மளுக்கு வரும். கடையில் விற்பாங்க பார்த்தீங்களா, பூசணிக்காய் அல்வா அந்த கலரில் வரும். நம்ம அப்படி இல்லை, ஃபுட் கலர் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா என்ன பண்ணலாம், இந்த சாஃப்ரானை வந்து பாலில் ஊற்றிட்டு
பாலில் வந்து சஃப்ரானை போட்டு கொஞ்சம் ஊற வச்சுட்டு அப்புறமேட்டு நம்ம வந்து அது கொஞ்ச நேரம் கழிச்சு லாஸ்ட்டாக அந்த ஸ்டேஜில் நம்ம அதை ஊற்றிக்கலாம். இங்கே பாருங்கள் நல்லா வெந்து ரொம்ப டைம் எடுக்கும், கொஞ்சம் ஸ்லோ வச்சு பொறுமையாக தான் செய்யணும். இதுக்கு நெக்ஸ்ட் நெய் கொஞ்சம் போட்டுக்கிறேன். நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக நெய் விட்டு நெய் விட்டு நெய் விட்டு கலரிட்டே வரணும். பார்க்கவே கடையில் வைக்கிற மாதிரி இருக்கு பாருங்க. இந்த மாதிரி நெய் விட்டால் மட்டும்தான் கொஞ்சம் டேஸ்ட்டு வந்து நல்லாயிருக்கும், ரொம்ப நாள் இருக்கும், கொஞ்சம் கையில் ஒட்டாமல் ஒன்று போல் சேர்ந்து வரும். அடுத்ததாக நம்ம நட்ஸ் எல்லாம் போட்டுக்கலாம். வறுத்தம் பார்த்தீங்களா, அந்த நட்ஸ் எல்லாம் எடுத்து இதில் போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா கலரிக்கலாம். கோவா சேர்க்காமல் வீட்டிலே செய்து பூசணிக்காய் அல்வா ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் செய்த அல்வா உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். Bye-bye.